தோழன் தோழிக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லூசிபர் சீரீஸ் சீசன் 1 எபிசோட் 3 த வுட் பி பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லூசிபர் சீரீஸ் சூப்பரா இருக்கும்னு, அதுலயும் இந்த எபிசோட் 3 செம்மையா இருக்கும். இந்த ஸ்டோரி டீடைலா பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். லூசிபர் சீசன் 1 எபிசோட் 3 பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோட் 1 2 நம்ம சேனல்ல இருக்கு, முத அதை பாத்துருவாங்க, அப்பதான் உங்களுக்கு எபிசோட் 3 புரியும். அதுவும் இல்லாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை ஃபுல்லா புரியும். ஓகேங்களா, வாங்க பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீனே டமாட்டில இருந்து ஒருத்தி குதிக்க ட்ரை பண்றா, அப்ப பின்னாடி லூசிபர் நிக்கிறாரு. என்ன குதிக்க போறியா, ரொம்ப யோசிக்காத குதிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. இவ சொல்றா கீழே குதிச்சா வலிக்குமான்னு. கீழே குதிச்சா வலிக்குமான்றத கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுக்கு நீ கீழே குதிக்கணும் அப்படின்னு நம்ம லூசிபர் சொல்றாரு. மேல இருந்து கீழே குதிக்கிறா, கீழே குதிச்சோன்னு தான் நமக்கு தெரிய வருது அவ குதிச்சது ஸ்விம்மிங் பூல்ல. அங்க நைட் பார்ட்டி நடக்குது, அங்க ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்றா, நீ ஃப்ரீயா இருக்கியா, உன்கிட்ட பேசணும். அவனை உஷார் பண்ண ட்ரை பண்றா, ஆனா இவன் அவளை கண்டுக்கவே மாட்டான். அங்க லூசிபர் வர்றாரு. இவ்வளவு அழகான பொண்ணு உன்னை வெளியே கூப்பிடுது, எப்படி வேணான்னு சொல்ற அப்படின்னு இவரை பார்த்து கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு சொல்றா, என்ன வேணான்னு சொல்லிட்டு அவரு வந்து நல்லவனா காட்டிக்கிறாரு அம்மா அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு லூசிபர் இவ்வளவு பார்த்து கேக்குறாரு, நீனும் அதே மாதிரி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணி இருக்கல, நல்லவளா காட்டியிருக்கல அப்படின்னு. அதுக்கு இவ சிரிக்கிறா. சரி உன அப்புறம் மீட் பண்றேன்னு அவன் கிட்ட சொல்லிட்டு இவ கிளம்பிடுறா. அப்ப போனோன்னு லூசிபர் கேக்குறாரு, இவ்வளவு அழகா ஜாலியா ஸ்மார்ட்டா இருக்கா, இவ்வளவு போய் வேணான்னு சொல்ற, உனக்கு என்னாச்சு, பைத்தியம் கிட்ட பிடிச்சிருச்சு அப்படின்னு லூசிபர் கேக்குறாரு. நீ யாருன்னு அவன் கேக்குறான். அதுக்கு நம்ம லூசிபர், என் பேர் லூசிபர் த மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவன் சொல்றான், நீ தானே இந்த நைட் கிளப் ஓனர் அப்படின்னு. இவன் சொல்றான், உன்னோட தேவை எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீ போயிட்டே இரு அப்படின்னு. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, என்னோட ஹெல்ப் உனக்கு ரொம்ப தேவை. லூசிபர் சொல்றாரு, பேசிக்கலா நீ ரொம்ப நல்லவனா இருக்க, நீ எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருக்க, அதுவும் வெர்ஜினா வேற இருக்க, உன்னோட பொசிஷன்ல மத்தவங்க இருந்தா இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டான், இவ்வளவு பொண்ணுங்க இருந்தும் நீ வெர்ஜினாவே இருக்கே அப்படின்றாரு. அதுக்கு இவன் சொல்றான், எனக்கு இந்த பார்ட்டிக்கு வரவே பிடிக்கல, ஆனா என்னோட ஏஜென்ட் இருக்கான்ல அவன் இந்த பார்ட்டிக்கு வர சொன்னான், பார்ட்டிக்கெல்லாம் போக சொல்றான், அவன் கொஞ்சம் ஃப்ரீயா ஜாலியா இரு அப்படின்னு அந்த ஏஜென்ட் சொல்றான்னு சொல்லி இவன் சொல்றான். அதுக்கு லூசிபர் சொல்றாரு, அவர் சொல்றது கரெக்ட் தானே, லைஃப் என்ஜாய் பண்ணு அப்படின்னு. இப்போ லூசிபர் கேக்குறாரு, இவங்க உன்னோட லைஃப்ல இருக்க விஷயத்த இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறல, எந்தெந்த விஷயம்லாம் இப்ப நீ வேணான்னு நினைக்கிற அதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு லூசிபர். அதுக்கு இவன் சொல்றான், என்னோட மார்னிங் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிருவேன், அதே மாதிரி காலையில எந்திரிச்சு சமைக்க சொல்றாங்க அதையும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருப்பேன். அதுக்கு லூசிபர் சொல்றாரு, என்னப்பா நீ வீட்டுக்கு வேலை செய்யற ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி பேசுற, வேற ஏதாச்சும் ஒன்னும் டீப்பா சொல்லு அப்படின்னு. இவன் சொல்றான், எனக்கு கண்டிப்பா செக்ஸ் வச்சுக்கணும், எனக்கு ஒரு மேட்டர் பண்ணணும் ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, கரெக்ட், கம்மான் பேபி, கரெக்டா சொல்றா, இதுதான் எதிர்பார்த்தேன் அப்படின்றாரு நம்ம லூசிபர். இவன் சொல்றான், எனக்கு கல்யாணம் பண்ண வேணாம், ஆனா எனக்கு கண்டிப்பா மேட்டர் பண்ணணும் அப்படின்னு. இவன் சொல்றான், நானும் என்னோட கேர்ள் ஃபிரெண்டும் ப்ரோக்கப் ஆயிட்டோம், பிரிஞ்சிட்டோம், நான் அவ கூட இருப்பேன் பார்த்தேன், ஆனா அவன் என்ன விட்டு பிரிஞ்சிட்டா, இது ஒரு காப்பாரு, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம லூசிபர் சொல்றாரு. இவன் அவளை பாக்குறான். லூசிபர் சொல்றான், இவளை கல்யாணம் பண்ண நீ நினைச்சதுலாம் நடக்கும் அப்படின்னு. அதுக்கு இவன் சொல்றான், வேணான்னு. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, நீ ஆசைப்படுறது எல்லாமே அவர்கிட்ட அவளை கல்யாணம் பண்ணா நடக்கும்பா. அதுக்கு இவன் சொல்றான், எங்க அம்மாக்கு பிடிக்காது அப்படி அப்படின்னு. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, அதெல்லாம் விடுப்பா, அவளை பாரு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்றாரு. இந்த ட்ரிங்க சாப்பிடு, அவகிட்ட போ அப்படின்னு சொல்லி நம்ம லூசிபர் சொல்றாரு. அவனும் அவகிட்ட போய் பேச போறான். இதுக்கப்புறம் மேல இருந்து ஒருத்தி குதிச்சால தண்ணில, அவங்க அவ வந்து லூசிபரை பார்க்க வரா. அதுக்கு லூசிபர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, அவர் ஹலோ ஐ எம் லூசிபர் த மார்னிங் ஸ்டார் அப்படின்னு. நீ லூசிபரா அப்படின்னு அவரை பார்த்து கேக்குறா. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, ஆமா நான் தான் டெவில், உண்மையான டெவில் அது நான் தான் த மார்னிங் ஸ்டார். அதுக்கு இவ சொல்றா, லூசிபர் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்காளா, அதுவும் லக்ஸ் என்ற பாட்டிலேயே. அதுக்கு இவ சொல்றா, நீங்க தானே சொல்றா, நீ லூசிபர் இல்ல, நீ பேசுறது எல்லாமே காமெடியா இருக்கு, நீ எல்லாம் ஃபேக் பண்ற, ஓ வேற யாராச்சும் சொல்லு அவங்க நம்புவான் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறான். மறுநாள் காலையில நம்ம லூசிபர் ரெண்டு மூணு பொண்ணுங்களோட ஜாலியா இருக்காரு. லூசிபரை அந்த நைட் எழுப்புறான். லூசிபர் இங்க நடக்க கூடாது நடந்துச்சு அப்படின்றான், பயந்து மணி சொல்றான். லூசிபர் கேக்குறாரு, என்ன ஜாலியா இருந்தியா, இல்ல 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 வேற ஏதோ மோசமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றான் இவன் பயந்து மணி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றான். கட் பண்ணா நம்ம டிடெக்டிவ் கோல காட்டுறாங்க, அவ கம்ப்யூட்டர்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா, அவ பொண்ணு வரா, என்ன சொல்றாங்க குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்ல, நேத்து வந்து குடிச்சு நான் நேத்து குடிச்சதுனால எனக்கு என்ன நடந்தே தெரியலன்னு சொல்றான். லூசிபர் சொன்னாரு, நான் தான் அவனை குடிக்க சொன்னேன் அப்படின்னு. சாரி அப்படின்றாரு நம்ம லூசிபர், நான் தண்ணி குடிக்கலான்னு கீழே வந்தேன், அப்பதான் நான் அவ செத்து கிடந்த பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அவ யாருன்னு எனக்கு தெரியாது, நேத்து நைட் தான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்றான். நேத்து கொஞ்ச நேரம் பேசணும், அவ பேரு ஆலின்னு நினைக்கிறேன், எனக்கு நேத்து நடந்தது சரியா எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்றான். இவன் கேக்குறான், ஆக்சிடென்டா ஸ்லிப் ஆகி தண்ணியில வந்து செத்துட்டாலா, அது டிடெக்டிவ் கோல் சொல்றாங்க, இல்ல இவன் வந்து கொலை பண்ணிருக்காங்க யாரோ, யார் பண்ணிருப்பாங்கன்னு இவன் கேக்குறான்.
வீட்டுக்கு கோல் கேட்கிறா. முன்னாடியே போலீஸ்க்கு சொல்லலன்னு அதுக்கு இன்னும் சொல்றான், நான் லூசிபர் கிட்ட சொன்னேன், லூசிபர் கால் பண்ணுவார் நினைச்சேன் அப்படின்றான். லூசிபர் சொல்றாரு, எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னா நான் போலீஸ்க்கு சொல்லிட்டேன் அப்படின்னு. லூசிபர் சொல்றான், டிடெக்டிவ் கோல் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு நிறைய மர்டர்ஸ்ல ஹெல்ப் பண்ணிருக்கேன், நிறைய கேஸ்ல ஹெல்ப் பண்ணிருக்கேன், கண்டிப்பா இந்த கேஸ்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. அது டிடெக்டிவ் கோல் சொல்றான், நான் உன்னோட பர்சனல் போலீஸ் எல்லாம் இல்ல, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி சொல்றான். இவ கண்டுபிடிக்கிறா, நேத்து 250 பேர் வந்திருக்காங்க இந்த பார்ட்டிக்கு, 250 பேருமே சஸ்பெக்ட் தான். சொல்றா, இந்த கொலை நடந்தது 1-3 மணிக்குள்ளதான், அந்த டைம்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அதுக்கு லூசிபர் சொல்றாரு, என் கூட நிறைய பேர் இருந்தாங்க சாட்சி சொல்ல அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்றாரு. என் கூட இருந்த பொண்ணு கிட்ட விசாரிங்க, எல்லா டீடெயிலும் அவங்க சொல்லுவாங்கன்னு லூசிபர் சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு, நான் விசாரிச்சுக்கிறேன், நீங்க போங்க. லூசிபர் சொல்றாரு, கண்டிப்பா இந்த கொலை பண்ணவன பனிஷ் பண்ணனும், அவனை தண்டிக்கணும் அப்படின்னு. இந்த கருப்பை முன்னாடியே ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணிருந்தான், அந்த பார்ட்டிலயும் நேத்து செத்து போனால அவ வந்திருந்திருக்கா. லூசிபர் அவன் பண்ணிருப்பான் இல்ல இவன் பண்ணிருப்பான் அந்த போட்டோ பார்த்து சொல்லி குழப்பறாரு. நீ ஓரமா உட்கார் சொல்லி நம்ம டிடெக்டிவ் கோல் சொல்றாங்க, நான் எவ்வளவு கேஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கேன், ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி நம்ம லூசிபர் கேக்குறாரு. ஆமா, எனக்கு வந்து நீங்க என்ன நடந்து சொல்ல ஆள் வேணா, எனக்கு சாட்சியும் உண்மையை மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுறா. சொல்லிட்டு லூசிபர் வெளியே அனுப்பிச்சிடறா. கோலோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அங்க வரா. கோலோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஒரு டிடெக்டிவ் தான், அவனும் இந்த கேஸ விசாரிக்கிறான். அவன் சொல்றான், இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், ஏன்னா ஒருத்தன் அரெஸ்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு லேட்டா வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்றான். இவகிட்ட டிடெக்டிவ் கோல் சொல்றா, என்ன என்ன நடந்த விஷயம் எல்லாமே அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா. இவ சொல்றா, நேத்து நம்ம விக்டம் ஒரு ரெட் கலர் டிரஸ் போட்டுருந்தா, நேத்து ஜாலியா இருக்கலாம் சொல்லி இன்னைக்கு பார்ட்டிக்கு வந்திருக்கா. இவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்க பொருள் எல்லாம் செக் பண்றாங்க, ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதா இல்ல ஏதாச்சும் சாட்சி கிடைக்குதான்னு செக் பண்றாங்க. அப்ப சடனா டிடெக்டிவ் கோலுக்கு ஒரு கீ கிடைக்குது, காரோட கீ. இந்த கார் கீயை பிரஸ் பண்றாங்க, அந்த கார் கீல இருந்து ஒரு சவுண்ட் வருது, இந்த காரோட அலாரம் இருக்குல்ல அதுல இருந்து ஒரு சவுண்ட் வருது. அது யாரோட காருன்ற டீடைல்ஸ் இருக்குல்ல அது எடுத்துறாங்க. சோ அந்த கார் வேற யாரும் இல்ல, செத்து போனால அவளோட காரோட கீ தான். அவ பேர் ஆலி, அவ இங்க ரொம்ப லாங்கான டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான்ற டீடைல டிடெக்டிவ் கோல் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒரு போலீஸ்காரி வந்து டிடெக்டிவ் கிட்ட சொல்றாங்க, மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, வாங்க வந்து பாருங்க. அந்த ரூம் பெட்ல ஒரு நகம் கிடைக்குது. வெளியில போன்ல லூசிபர் பல்லான வீடியோ பார்த்துட்டு பாரு. டிடெக்டிவ் கோல் அங்க வந்து என்ன பண்ற அப்படின்னு கேப்பா. போன்ல போன் படம் பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். போன்ல பிட்டு படம் பாக்குறியான்றத கேக்குறா. அது லூசிபர் சொல்றாரு, இது ஏன் போன் இல்ல அப்படின்றாரு. போனை வாங்கி டிடெக்டிவ் கோல் பாக்குறா. அந்த போன்ல உள்ள வீடியோல ரெண்டு பேர் ஜோடி இருக்காங்கல்ல, காலையில டிடெக்டிவ் கோல் விசாரிச்சவனும் ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போன் உனக்கு எங்க கிடைச்சுன்னு கேக்குறா. அதை நான் டெலிட் பண்றேன்னு சொல்லி நம்ம லூசிபர் சொல்றாரு. ஆ, டெலிட் எல்லாம் பண்ணாதா, இது இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம கோல் சொல்றாரு. டிடெக்டிவ் கோல் வந்து அந்த கருப்பனை அரெஸ்ட் பண்ண சொல்றான். இவன் தான் கொலை பண்ணிருக்கான்னு சொல்றா. நீ ஆலியை கொலை பண்ண குற்றதுக்காண்டி உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த கருப்பன் லூசிபர் பார்த்து சொல்றான், இதெல்லாம் ஒன்னால்தான் லூசிபர், நான் சும்மார் தான் இருந்தேன், நீ தேவையில்லாம என்ன இந்த பிரச்சனையில மாட்டி விட்ட அப்படின்றான். லூசிபர் ஷாக் ஆகி முழிக்கிறான். லூசிபர் வந்து டிடெக்டிவ் கோல் கிட்ட சொல்றாரு, என்ன நம்பு, கண்டிப்பா நம்பு, இவன் கண்டிப்பா கொலை பண்ணல, கொலை பண்ணவனு எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அவன் கண்ணை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன், ஆனா இவன் கொலை பண்ணல அப்படின்னு எவ்வளவோ சொல்றான். ஆனா இவன் கேட்க மறுக்கிறான். இவன் கேக்குறா லூசிபர் கிட்ட, ஏன் அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான்னு எப்படி சொல்ற? அது லூசிபர் சொல்றாரு, அவங்க ரெண்டு பேர் ஜாலியா இருக்காங்க, அவன் கொலை பண்றதுக்கு ஒரு ரீசனும் இல்ல. அதுக்கு இவ சொல்றா, இவங்க ரெண்டு பேர் ஜாலியா இருக்கத அவ கேமரால வீடியோ எடுத்திருந்திருக்கா, அதை பார்த்த இந்த கருப்பன் என்ன பண்ணிருக்கான், கோபமாயி அவளை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு இவ சொல்றா. அந்த வீடியோல பாத்தீங்களா, அது அப்படிதானே இருக்கு, நான் சொன்னதுதானே நடந்திருக்கு அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, அந்த வீடியோல ரெண்டு பேர் ஜாலியா இருந்தாங்க, அது மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற. இவ லூசிபரை திட்டி அனுப்பிச்சிடறா. அவரு போயிடறாரு. கடுப்பான லூசிபர் அவரோட நைட் கிளப் லக்ஸ்க்கு வராரு, அங்க வந்து சரக்கு அடிக்கிறாரு. லூசிபரோட அசிஸ்டன்ட் இருக்கால, அவ சொல்றா, உன்னோட கிரெடிட் கார்டு எல்லாம் எவனோ யூஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கான், நீ இப்படி சுத்திட்டு இருக்க அப்படின்னு லூசிபர் பார்த்து சொல்றா. அது மட்டும் இல்லாம நீ மனுஷங்களா ரொம்ப ஜாலியா இருக்க, மனுஷங்க கூட பழகுறது சொன்னல, இப்ப ஜாலியா இருக்கா அப்படின்னு கேட்டு வெறுப்பேத்துறா. லூசிபர் காண்டாய் அப்படியே முழிக்கிறார். லூசிபர் இந்த டாக்டர் பார்க்க வராரு. இந்த டாக்டர் கிட்ட புலம்புறாரு, என் பேரை யூஸ் பண்ணி எவனோ ஏதோ பண்றான் அப்படின்னு. இந்த டாக்டர் சொல்றா, ஏன் ரொம்ப ஓவராடி ரியாக்ட் பண்ற அப்படின்னு, உன்னோட நேம் யூஸ் பண்ணி ஒருத்தன் தப்பு பண்ணா நீ எப்படி பிஹேவ் பண்ணு சொல்லி நம்ம லூசிபர் பதில் கேக்குறாரு. சரி, என்கிட்ட இந்த கேஸ பத்தி சொல்லு, இந்த டாக்டர் சொல்றா. அதுல சொல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணை சாகடிச்சிட்டாங்க, டிடெக்டிவ் கோல் வந்து தப்பான ஆளை புடிச்சிட்டு போயிட்டா, தப்பான ஆளு தான் பண்ணிட்டான்னு நினைச்சு தப்பான ஆளை புடிச்சிட்டு போயிட்டா, இந்த விஷயம் உனக்கு கடுப்பாகலையா, டை பண்ணிருக்க மாட்டான்னு உனக்கு தெரியும், இருந்தாலும் டைய வந்து டிடெக்டிவ் கோல் புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த டாக்டர் கேக்குறா லூசிபர் பார்த்து. சரி, இந்த விஷயம் உனக்கே கடுப்பாகும் சொல்லி லூசிபர் பார்த்து கேக்குறா. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, தப்பு பண்ணவங்கள நான் தண்டிப்பேன், ஆனா டை தப்பு பண்ணல அப்படின்னு அந்த ரீசன் சொல்றாரு. இதுதான் காரணம்ன்றாரு. டிடெக்டிவ் கோல் டக்கர் டையோட ஏஜென்ட பார்க்க வரா. லூசிபர் அங்க வந்து ஏற்கனவே பேசிட்டு இருக்காரு நிறைய பேர்கிட்ட. இவளுக்கு முன்னாடி லூசிபர் அங்க இருக்காரு. லூசிபர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி டிடெக்டிவ் கூட்டிட்டு போயா. லூசிபர், நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுமான்னு இவ கேக்குறா. கொலை பண்ணனும் நான் கண்டுபிடிக்க வந்திருக்கேன், கொலை பண்ணது யாருன்னு தெரியும், இந்த ஏஜென்ட் பையன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு நம்ம லூசிபர் சொல்றாரு. செத்து போனால அவ இந்த ஏஜென்ட் தான் கால் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம லூசிபர் சொல்றாரு. அது டிடெக்டிவ் கோலும் சொல்றா, எனக்கும் தெரியும், சாவறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடி இந்த ஏஜென்ட் தான் கால் பண்ணிருக்கா அப்படின்னு, நான் ரெக்கார்டு நான் பார்த்தேன் அப்படின்னு இவ சொல்றா. லூசிபர் கேக்குறாரு, செத்து போனவ ஏன் இந்த ஏஜென்ட் கால் பண்ணணும் அப்படின்னு, அதை கண்டுபிடிக்கதான் நான் வந்திருக்கேன், நான் கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்லிடுறா. லூசிபர் சிரிக்கிறாரு, நீ சொன்னா நான் போயிருவேனா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. நான் இங்க எதுக்கு வந்தேன்னா, தப்பு செஞ்சவங்களை கண்டிப்பா தண்டிக்கணும்,
இந்த வாட்டி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு லூசிபர் வந்து எவ்வளவோ டிடிட்டு கோல் கிட்ட சொல்றாரு. வா போலாம்னு சொல்றாரு. டைய பத்தி அவனோட ஏஜென்ட் கிட்ட விசாரிக்கிறான் டிடிட்டு கோல். அது இவன் சொல்றான் டை ரொம்ப நல்லவன் அப்படின்னு. இந்த ஏஜென்ட் சொல்றான் என்னோட வக்கீல் வரட்டும் நான் அதுக்கப்புறம் என்ன பேசிக்கிறேன் அப்படின்றான். லூசிபர் சொல்றாரு அதுக்கெல்லாம் தேவைப்படாது வக்கீல்லாம் வர்ற தேவையே இல்லை அப்படின்னு. இப்போ லூசிபர் அவரோட ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஏஜென்டோட என்ன ஆசைன்றத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு ஏஜென்ட் அவன் சொல்றான் உலகத்திலேயே நான் தான் பெஸ்ட் ஏஜென்டா இருக்கணும் அப்படின்றான். சோ அதை செய்ய நான் கண்டிப்பா என்னோட கிளைண்ட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்றான். நான் என்னோட கிளைண்ட்டை நான் பாதுகாக்கணும் அப்படின்றான். டிடிட்டு கோல் சொல்றா நீ டைய ப்ரொடெக்ட் பண்ணணும்னா உனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுற அப்படின்றான். இந்த ஏஜென்ட் சொல்றான் இப்போ நம்ம டீலுக்கு வந்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். அதுக்கு டிடிட்டு கோல் சொல்றாரு உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடு நான் உனக்கு எல்லாருமே அரெஸ்ட் பண்ண மாட்டேன் தனியா வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றா. அலி ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் கனவுல இருந்தா அவளை நீ மிஸ்யூஸ் பண்ணிட்ட அவளை மிஸ்யூஸ் பண்ணி நீ டை கிட்ட பழக வச்சு உன்னோட காரியத்தை சாதிச்சிட்ட அப்படின்னு இவ டிடிட்டு கோல் சொல்றான். இப்போ ஏஜென்ட் ஒத்துக்கிறான் ஆமா நான் ஆலிக்கு கால் பண்ணேன் நான் தான் அவளுக்கு காசு கொடுத்து டை கிட்ட செக்ஸ் வச்சுக்க சொன்னேன் உண்மைதான் அப்படின்றான். இவன் சொல்றான் டை ரொம்ப குழப்பத்தில் இருந்தான் அவனோட முன்னாள் காதலி அவன மறக்க முடியல சோ அவன் அதனால ரொம்ப பாதிச்சிருச்சு அவன் மனநல. இவன் சொல்றான் டை அவனோட எக்ஸ் லவரோட லவ் பண்ணதுனால அவனுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அவருக்கு நான் அவன்கிட்ட சொன்னேன் எவ்வளவோ நீ பிரேக்அப் பண்ணிடு அவகிட்ட இருந்த அவன் கேட்கவே இல்லை அப்படின்றான். டையோட லவ்வரை பார்க்க லூசிபரும் டிடிட்டு கோலும் வராங்க. டெப்ரா உங்ககிட்ட விசாரிக்கணும் நீங்க வாங்க அப்படின்னு இவர் சொல்றா. அதுக்கு டெப்ரா சொல்றா நான் உங்ககிட்ட பேச விரும்ப இல்ல அப்படின்னு சொல்லி போயிடறான். சடனா ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகி அந்த காரு டெப்ரா போக வேண்டிய கார்ல வந்து வெடிச்சிருது. போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க பாம்பு வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. லூசிபர் டெப்ரா கிட்ட விசாரிக்கிறாரு. டிடிட்டு கோல் வராங்க இந்த பாம் வந்து ரிமோட் கண்ட்ரோல் பாம் சோ இது கண்டிப்பா டெப்ரா வச்சிருக்க முடியாது வேற யாரோ வச்சிருக்காங்க அப்படின்றா. இது ஏன் வச்சாங்கன்னா டெப்ராவை கொலை பண்ண வைக்கல கண்டிப்பா டெப்ராவை பயன்படுத்துறதுதான். லூசிபர் கேக்குறாரு என்ன பார்த்தா ஏன் ஓடுனீங்கன்னு. டெப்ரா சொல்றா நேத்து டையோட பாட்டிக்கு நான் வந்தேன் அதை வச்சு நீங்க எங்களை எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருங்களா அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி பேசுறா. நான் தான் டையோட கேர்ள் ஃபிரண்ட் அப்படின்னு சொல்றா இவ. அதுக்கு டிடிட்டு கோல் சொல்றா நீங்க ரெண்டு பேர் தான் பிரிஞ்சிட்டீங்களா நீ தான் எக்ஸ் கேர்ள் ஃபிரண்ட் அப்படின்றா. இல்ல இல்ல நாங்க ரெண்டு பேர் பிரியவே இல்ல அப்படின்றா இவ. டிடிட்டு கோல் கேக்குறா அன்னைக்கு நைட் ஒரு மணில இருந்து மூணு மணிக்கு வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்கன்னு. அது டெப்ரா சொல்றா நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்தேன்னு. சோ இவங்க விசாரிக்கிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இருந்திருக்கு சிசிடிவி கேமரால பார்த்து அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ டெப்ரா கண்டிப்பா இந்த கொலையை பண்ணல. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் டெப்ரா சோகத்துல மூணு ஐஸ்கிரீம் செம்ம கட்டு கட்டுறா பாருங்க எவ்வளவு சோகமா இருக்காங்க. கோலோட எக்ஸஸ் பண்றாங்கல்ல அந்த காரை யார் ஓட்டினதுன்றது கண்டுபிடிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஒன்னும் விஷயம்னு சொல்றான் நான் இவளை ஜெயில போட நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா எல்லா வாட்டியும் அவன் எஸ்கேப் ஆயிடா அப்படின்றான். கோல் சொல்றா நம்ம லூசிபர் வச்சு இவளை மீட் பண்ண வச்சு லூசிபர் கிட்ட பேசி ஏன்னா லூசிபர் யாருன்னு அவளுக்கு தெரியாது லூசிபர் வச்சு அவளை பேச வச்சு நம்ம அவளை கண்டுபிடிச்சிடலாம் அவகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிடலாம்னு சொல்றா. அதுக்கு இவனும் ஒத்துக்கிறான். இப்ப லூசிபர்கிட்ட போய் ரெண்டு பேர் சொல்றாங்க லூசிபரும் ஒத்துக்கிறாரு மீட் பண்ண. லூசிபர் கிட்ட ரெக்கார்டிங் எல்லாம் மைக் எல்லாம் வச்சு செட் பண்ணி அனுப்புறாங்க. சோ அவகிட்ட பேசும்போது நாங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே கேட்கறோம் அப்படின்றா. டிடிட்டு கோல் சொல்றா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அவகிட்ட இருக்கு சோ இது பிளான சொதுப்பிடாத கண்டிப்பா சொதுப்பாம ஒழுங்கா பண்ணு சொல்றா. லூசிபர் நைட் பார்ட்டிக்கு வரான் அங்க அவளை பார்க்க வரான். ரோனி ஹெல்மன் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குற லூசிபர். நான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். இவ லூசிபர்கிட்ட கேக்குறா உனக்கு என்ன பிரச்சனை நான் அதை சால்வ் பண்ணேன்னு சொல்றான். அதுக்கு லூசிபர் சொல்றாரு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல உனக்கு எப்படி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் அப்படின்றது. இவ லூசிபரை பார்த்து கேக்குறா அடையாத பெண்களை நீ உஷார் பண்ணுவியாமே. அது லூசிபர் சொல்றாரு ஆமா அப்படின்றாரு. அப்ப என்ன திருப்திப்படுத்து அப்படின்றா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க அது இந்த போலீஸ்னால கேட்கவே முடியல. இவங்க ரெண்டு பேர் பேசுனதை போலீஸ் ஒட்டு கேட்கவே முடியல. சோ இவன் இந்த போலீஸ்காரன் சொல்றான் நான் போய் செக் பண்றேன். டிடிட்டு கோலும் இந்த போலீஸ்காரனும் கேக்குறாங்க லூசிபர் என்னாச்சுன்னு நீ ஏன் அவளை தப்பிக்க விட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அதோட சூப்பரான ஒரு ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னு நம்ம லூசிபர் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல லூசிபர் அந்த லூசிபர் நைட் கிளப்ல கொஞ்ச நேரத்துல லூசிபர் கூட பேசினால அவ ஒருத்தனை கூட்டிட்டு வரா. லூசிபர் அது அவன் யாருன்னு பாக்குறான். சோ அங்க வந்தவன் வேற யாருமே இல்ல. லூசிபர் த மார்னிங் ஸ்டார் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருந்தவனா லூசிபர் இப்ப கண்டுபிடிச்சாரு. லூசிபர் விசாரிச்சு மாட்டுறாரு என்னோட பிராண்ட் நேம் எடுத்துறாடான்னு. சோ கொஞ்ச நேரத்துல இவன் உண்மையை ஒத்துக்கிறான் என் பேர் ஜஸ்டின் நான் இந்த மாதிரி லூசிபர் இந்த மாதிரி சொன்னா நிறைய பொண்ணுகிட்ட உஷார் ஆகும் அப்படின்றான். லூசிபர் செம்ம கோவத்துல சொல்றான் என் பேர் எப்படி யூஸ் பண்ணலான்னு. லூசிபர் ஓடுன்னு சொல்லி அவனை தப்பி விட்டுறாரு. ரானி ஹில்மன் டிடிட்டு கோல் அரெஸ்ட் பண்ணிடுறா. டிடிட்டு கோல் கேக்குறா நீ தானே ஆலியை கொலை பண்ணு. அதுக்கு இவ சொல்றா. அதுக்கு ரோனி சொல்றா நான் கொலை பண்ணவே இல்ல. ரோனி சொல்றா டெப்ரா மைக்கேல் தான் கொலை பண்ணிருக்கா அவளோட லவ் எக்ஸ் லவர் இருக்கால அவதான் கொலை பண்ணிருக்கா அப்படின்றா. டிடிட்டு கோல் சொல்றா டெப்ரா கண்டிப்பா பண்ணல நாங்க விசாரிச்சிட்டோம் அப்படின்றா. இவ கொஞ்சம் வருத்தப்படுறா ஆலி ஆக்ட்ரஸ் ஆகணும் விருப்பப்பட்டா ஆனா ஆக முடியல உனக்கு யார் சொன்ன டெப்ரா தான் கொலை பண்ணதுன்னு. அதுக்கு ரோனி சொல்றா டையோட ஏஜென்ட் தான் சொன்னா அப்படின்றா. டிடிட்டு கோல் சொல்றா கண்டிப்பா டையோட ஏஜென்ட் ஜோ தான் இந்த கொலை பண்ணது ஆனா நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்லன்னு. டையோட ஏஜென்ட் அவங்க ஸ்பான்சர் முன்னாடி ஒரு மீட்டிங் வச்சு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க நாங்க டைய காப்பாத்திருக்கோம் ஒரு சின்ன பொண்ணு கொலை கேஸ்ல டை மாட்டிக்கிட்டான் ஆனா நாங்க அவங்களை காப்பாத்திட்டோம் அதே மாதிரிதான். அதே மாதிரி எங்க கிளைண்ட் யாரா இருந்தாலும் நாங்க காப்பாத்துவோம் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்றான். லூசிபரும் டிடிட்டு கோலும் அங்க வராங்க. டிடிட்டு கோல் வந்து டைய அரெஸ்ட் பண்ணிட்டு போறா. அதுக்கு இந்த ஏஜென்ட் கடுப்பா வரா நான் தான் சொன்னல டெப்ரா தான் கொலை பண்ணானு அப்படின்னு சொல்றான். டிடிட்டு கோல் சொல்றா நாங்க விசாரிச்சிட்டோம் டெப்ரா கண்டிப்பா அந்த கொலையை பண்ணல ஏன்னா அவன் அந்த நைட் பார்ட்டிக்கு போகவே இல்ல. இப்போ ஒரு ட்விஸ்டா இந்த ஏஜென்ட் சொல்றான் நான் டெப்ராவை பார்த்தேன் ஏன்னா நானும் அந்த பார்ட்டிக்கு போனேன் அப்படின்றான். திடீர்னு எனக்கு ஒர்க்ல
இருந்து ஒரு கால் வந்துருச்சு, எனக்கு வேலை விஷயமா நான் போயிட்டேன், ஆனா அந்த பார்ட்டிக்கு போகல, ஆனா டெப்ரா வந்து நான் கண்டிப்பா பார்த்தேன் அப்படின்றான். இப்போ டிடெக்டிவ் கோல் சொல்றா, நீ தானே ஆலிய ஆலிக்கு காசு கொடுத்து கை கூட செக்ஸ் வச்சுக்க சொன்ன, எல்லாமே எங்களுக்கு தெரியும், நாங்க விசாரிச்சிட்டோம் அப்படின்றான். இவங்க எல்லாம் போய் சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றான் அந்த ஏஜென்ட். கை டிடெக்டிவ் கோல் கிட்ட சொல்றான், எதுக்கு என்னோட ஏஜென்ட் இந்த மாதிரிலாம் பண்ணணும். அதுக்கு டிடெக்டிவ் கோல் சொல்றா, ஏன்னா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுனா நீ வேற ஏஜென்ட்டுக்கு நீ சைன் போட்டுருவ, உன்னை இந்த கம்பெனில இருக்கிற வைக்கிறதுக்கு தான் உன்னோட ஏஜென்ட் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான் அப்படின்றான். சோ இப்போ ஏஜென்ட் சொல்றான், ஆமா நான் ஆலிய செட் பண்ணி வச்சு, ஆலிய நான் செட் பண்ணி கை கூட இருக்க வச்சு வீடியோ எடுக்க சொன்னேன், ஆனா கடைசியில வந்து ஆலி வந்து அவ மனசு மாறிடுச்சு, ஏன்னா டை ரொம்ப நல்லவனா இருந்தனால அவ வீடியோவை கொடுக்க மறுத்துட்டா, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்றான். சோ அவ வீடியோ தராதனால நான் அவளை கொலை பண்ணிட்டேன்னு சொல்றான் இந்த ஏஜென்ட். தெரியாம கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் வெளியே போக போறான். வெளியே போக ட்ரை பண்றான், நம்ம லூசிபர் அப்படியே பிடிச்சி அவனை கண்ணாடி வச்சு தள்ளி விட்டுருவாரு. திரும்ப போலீஸ் வந்து அந்த ஏஜென்ட்டை அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்தை டெப்ரா அங்க வரா, டை அவங்களை பாக்குறான், டெப்ரா பாக்குறாங்க. சோ ரெண்டு பேர் திருப்பியும் ஒன்னு சேர்ந்துறாங்க. இதோட எபிசோட் 3 முடியுது.